பார்வையும் எப்பொழுதுமே தமிழ் தேசிய அரசியல் நோக்கி இருக்கு. ஆனா நீங்கள் ஆரம்பித்த கட்சி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்சியா வளம்பெறீங்க, எங்க இந்த மாறுதல் ஏற்பட்டது? இல்ல, பொதுவா இறுதி இலக்குங்கிறது தமிழ் தேசிய இலக்கு தான். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தரை விலக்கி ஒருத்தர் இருக்க முடியாது. இந்த சமூகத்துல எல்லாரும் இருந்துதான் ஆகணும். நாமெல்லாம் வந்து ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக தான் நம்ம ஒரு காலத்தில் இருந்திருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சாதியிலிருந்து தான் மற்ற சாதிகள் எல்லாம் பிரிஞ்சிருக்கு. இந்த மனிதனிலிருந்து அந்த மனிதன் வந்திருக்கான்னு சொல்றோம். ஆக இவர்கள் இன்றைக்கு வந்து பொது எதிரியை அடையாளப்படுத்தாம, பொது எதிரி யாருன்னு பார்க்காம, இன்றைக்கு உழைப்பாளிகளாக இருக்கிற இந்த சிறு சிறு இந்த இடைச்சாதிகள் சொல்றோம் இல்லையா, இவங்க வந்து ஒரு விரோதத்தில் என் தெருவுக்குள்ள வராத, என் சைக்கிளில் போகாத, அங்கே போகாத, இங்கே போகாத அப்படின்னு ஒரு முரண்பாடோடு இருக்கிறாங்க. இந்த முரண்பாடு நீங்கிடுச்சுன்னு வச்சிங்களேன், இவர்கள் எல்லாம் தமிழர்கள் ஆயிட்டா இவர்களுடைய பார்வை வேற பக்கம் போயிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாதிய பிரிவுகள், இந்த சாதிய சண்டைகள் இவங்களுக்குள்ள இருந்துகினே இருக்கணுன்றது தான் இங்கே இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள். அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்குது. அதற்கான வேலை தான் தமிழ் தேசியம்தான் தமிழ்நாட்டுக்கு தீர்வான விஷயங்கள் நாங்கள் சொல்ல வரோம். இப்ப தமிழ் தேசிய அரசியல பேசக்கூடியவங்க எல்லாருமே தமிழ் தேசியம் என்றாலே சாதி பிரிவுக்கு உட்பட்டுதான் எல்லாம் இருக்காங்க. தமிழ் தேசியம்னாவே சாதி தான். எப்படி இவங்க வந்து அதான் தமிழர்களை அடையாளப்படுத்துவது எப்படி வச்சு பார்ப்பாங்க, சாதியை சொல்லுவாங்க. அப்ப சாதியா தான் ஒண்ணு சேர்றாங்க. தமிழ் தேசியம் என்பது வந்து தமிழ் சாதிகள் ஒன்று கூடல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அதாவது வைப்பது திராவிட அரசியல் சார்ந்த அரசியல் கருத்தாளர்கள், குறிப்பா சொல்ல போனா தமிழர் அல்லாதவர்கள் சொல்லுங்க. இல்ல, நான் அப்படி சொல்ல முடியாது, நீங்க சொல்லுறதுல. இதை சொல்றவங்க எல்லாருமே தமிழர் அல்லாதவர்கள் தான் சொல்றாங்க. இது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, நாங்க பேசிக்கிறோம். நாங்க திரும்ப திரும்ப சொல்றது, நீங்க வந்து உங்கள் முகமூடியை மறை, உங்க முகத்தை மறைத்து வேறொரு முகமூடியை போட்டுன்னு வராதிங்கன்னு தான் சொல்றோம் நாங்க. நீங்க வாங்க, நீங்க நல்லவங்க தான், நாங்க ஒத்துக்கிறோம். உங்ககிட்ட சில நல்ல குணங்கள் இருக்குது, அதை நாங்க வரவேற்கிறோம். நீ பொய் பேசும்போது தானே எங்களுக்கு வந்து சந்தேகம். இப்ப விஜயகாந்த் போர்டில் பார்த்திருப்பீங்க, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு இருக்குது. என்னத்துக்கு அந்த வாசகம் அந்த போர்டில் எல்லாம் போடுறீங்க? யார் எங்களுக்கு சொல்றீங்களா, நீங்க எல்லாம் தமிழன் சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லுங்க. நானு